ஜீவ காரணத்தை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அன்பு உணர்ச்சி வரும் அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக ஜீவ காரணம் வராதேங்க அப்ப பிற உயிர்கள் மனைவியை கொடுமை செய்வான் கணவன் உணரவே முடியாது அவர் ரொம்ப கொடுமை போட ஐயோ என்று அலறுவார் கேட்க அவ காதில் உழுவார் உழுவோம் அவ காதில் உணர முடியாது அவனால் அவ்வளவு மூர்க்கத்தனம் நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட படுவான் உணர முடியாது உணர முடியாதுக்கு என்ன காரணம் உணர முடியாம இருக்குது அவ்வளவு மூர்க்கத்தனம் அவ்வளவு கொடுமையான மனசு அந்த கொடுமையான மனசு கொண்டு என்ன செய்ய முடியும் அப்ப தலைவனை கேட்கிற என்ன ஐயா எனக்கு வன்மனம் இருக்கு எனக்கு வன்மனம் இருக்கு என்ன செய்வன் கேட்க தலைவனை வணங்கினால் என்ன ஆகும் இந்த நல்ல மென்மையான அறிவு வரும் அப்ப மென்மையான அறிவு உள்ளவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அதான் ஜீவகாரண்யம் அது மனித நேயம் அல்லது மனிதம் ஜீவ தெய்வம் ஜீவ தெய்வத்துக்கு திருவள் துணை இல்லாமல் ஜீவத்தை வரவே வராது யாரோ ஒரு ஞானிகள் கருணையே வடிவான ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒரு ஜீவ தெய்வமே வராது ஜீவ தெய்வம்னா இங்க வேலையே இல்லடா ஜீவ தெய்வம் இருக்கணும் என்ன செய்யணும் அது மகான் மாணிக்க வாசனா இருக்கணும் அல்லது ராமலிங்க சாமியா இருக்கணும் அல்லது திருமலை தேவனா அவருடைய திருவடியை பூஜை செய்யாமல் ஒரு ஜீவ தெய்வம் வராது ஜீவ தெய்வம்னா இங்க வேலையே இல்லடா ஜீவகாரண்யம்னா வேலையில ஜீவகாரண்யமே ஞான உத்தரவுண்டா ஜீவ தெய்வம் இல்லாத ஜீவகாரண்யம் ஜீவ தெய்வம் இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை ஜீவ தெய்வம் உள்ளவனுக்கு ஜாதி வெறி இருக்க முடியுமோ ஜீவ தெய்வம் உள்ளவனுக்கு பொருள் வெறி இருக்க முடியுமோ ஜீவ தெய்வத்துக்கு வேற்றுமை இருக்க முடியுமோ இருக்கவே முடியாது அப்ப ஜீவதார் ஜீவகாரண்யம் அல்லது ஜீவ தெய்வம் பெறுவதற்கு ஒன்று பூஜை செய்ய வேண்டும் சரியா பூஜை செய்ய முடியவில்லை ஒன்றும்ல அன்னதானம் செய்யணும் அன்னதானம் எப்படி பொருளே நமக்கே பொல்லாத வறுமை இருக்க முன் செய்த பாவத்தாலே எப்படி நமக்கு அன்னதானம் செய்யணும் திருவடியை பூஜை செய்தால் செல்வம் தானே வரணும் திருவ ஞானிகளை பூஜை செய்ய செல்வம் பெருகும் மேலும் மேலும் பூஜை செய்ய ஜீவகாரண்யம் உண்டாகும் ஜீவகாரண்யமும் புண்ணியமும் இருந்தால்தான் முன்னேற முடியும் ஆக திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி உறுதிமிக்க ஞானம் உறுதிமிக்க சித்தி ஞான சித்தின சித்தி எதுன்னு கேட்டான் இப்ப நம்ம சாப்பிடறோம்ல உணவு நல்லபடி சுவைய உணவு சாப்பிட்றதுக்கு அமையவில்ல அதுவே சித்தி சாப்பிட்ட உணவு நல்ல ஜீர்ணமாவது சித்தி இந்த சித்தி இது உடல் வளர்ப்பு சித்தி இந்த சித்திகள் எல்லாம் உடலை வளர்க்கும் சித்திகள் ஆனா உயிரை காப்பாற்றக்கூடிய சித்தி எதுன்னா அதுதான் சிறைமலை மீட்கும் அப்ப திருவடியை பூஜை செய்து அது மாதிரி சிறைமலை நீங்கி உறுதிமிக்க ஞானத்தை பெறலாம் நம்ம அகத்திய சன்மார்க்க சங்கம் தெளிந்த அறிவுள்ள தெளிந்த பாதை காட்டக்கூடியது வேற எங்கேயும் இப்படி எல்லாம் எப்படியாவது போல இதெல்லாம் ஒரு இறங்கி பேசிட்டு இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அவர்களுக்கு தெரியாது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க